வணக்கம். சென்னை வந்துள்ள பிரதமர் மோடி அவர்கள் இன்று இரவு எங்கு தங்குகிறார் தெரியுமா? அதிர்ச்சியில் பாஜகவினர். இத பத்தின முழுவர்த்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் ராமர் கோவில் திறப்பு விழா மற்றும் கும்பாபிஷேகம் வரும் ஜனவரி 22 நடைபெற உள்ளது. இதற்காக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 11 விரதத்தை கடந்த வெள்ளிக்கிழமை தொடங்கினார். நாசிக்கின் புனித காளாராம் கோவிலில் விரதத்தை தொடங்கிய அவர் இந்தியாவில் உள்ள ராமர் தொடர்புடைய கோவிலுக்கு சென்று சுவாமி தரிசனம் மேற்கொண்டு வருகிறார். அதன்படி தமிழ்நாட்டிலும் 3 தங்கியிருந்து வழிபாடுகள் செய்ய பிரதமர் மோடி அவர்கள் திட்டமிட்டுள்ளார். இதற்காக பெங்களூரிலிருந்து தனி விமானத்தின் மூலம் இன்று மாலை 4:50 சென்னை விமான நிலையத்திற்கு பிரதமர் மோடி அவர்கள் வந்தார். பிரதமர் மோடி அவர்களுக்கு விமான நிலையத்தில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சென்னை நேரு ஸ்டேடியம் சென்ற பிரதமர் மோடி அவர்கள் கேலோ இந்திய விளையாட்டுப் போட்டிகளை தொடங்கி வைத்தார். பின்னர் நாளை காலை பிரதமர் மோடி அவர்கள் திருச்சி அருகே உள்ள ஸ்ரீரங்கம் செல்கிறார். அயோத்தியில் ராமர் கோவில் மூலவர் சிலை பிரதிஷ்டை செய்யப்படுவதையொட்டி ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமி கோவிலில் பிரதமர் மோடி அவர்கள் சிறப்பு சாமி தரிசனம் செய்கிறார். பின்னர் ஸ்ரீரங்கம் கோவிலை பிரதமர் மோடி அவர்கள் சுத்தப்படுத்துகிறார். பின்னர் அங்கிருந்து புறப்பட்டு ராமேஸ்வரம் செல்கிறார். நாளை பிற்பகலில் ராமேஸ்வரத்திற்கு செல்லும் பிரதமர் மோடி அவர்கள் புகழ்பெற்ற ராமநாத சுவாமி கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்து அங்கு நடைபெறும் பூஜையில் பங்கேற்கிறார். அதன் பின்னர் அங்கும் கோவிலை சுத்தப்படுத்தும் பணியை செய்கிறார். பின்னர் நாளை மறுநாள் காலை ராமேஸ்வரம் அக்னி தீர்த்தம் கடலில் புனித நீராடும் பிரதமர் மோடி அவர்கள் மீண்டும் ராமேஸ்வரம் கோவிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்து அங்கு நடைபெறும் பூஜையிலும் பங்கேற்கிறார். அதன் பிறகு கார் மூலம் அரிச்சல் முனைக்கு சென்று கோதண்டராமர் கோவிலில் சாமி தரிசனம் செய்து அங்கு நடைபெறும் பூஜையிலும் பங்கேற்கிறார். பின்னர் கடலில் புனித தீர்த்தங்களை சேகரிக்கும் மோடி அவர்கள் புனித நீர் கலசங்களுடன் டெல்லி புறப்பட்டு செல்கிறார். அதன் பின்னர் 22 அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேகத்திற்கு செல்கிறார் பிரதமர் மோடி. ராமேஸ்வரத்திலிருந்து எடுத்துச் செல்லும் தீர்த்தத்தை அயோத்திக்கு கொண்டு செல்கிறார் மோடி அவர்கள். இதுவரை இல்லாத அளவிற்கு பிரதமர் மோடி அவர்கள் இந்த முறை தமிழகத்தில் 3 சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். அதன்படி தமிழகம் முழுவதும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் 2 இரவு தமிழகத்தில் தங்கும் பிரதமர் மோடி அவர்கள் எங்கெங்கு தங்குகிறார் என்பது குறித்த விவரங்கள் வெளியாகியுள்ளன. அதன்படி இன்று இரவு சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் பிரதமர் மோடி அவர்கள் தங்குகிறார். அதேபோல் நாளை தினம் ராமேஸ்வரம் செல்லும் பிரதமர் மோடி அவர்கள் நாளை இரவு ஸ்ரீராமகிருஷ்ண மடத்தில் தங்குகிறார். மேலும் அயோத்தியில் ராமர் கோவில் கும்பாபிஷேகத்தையொட்டி 11 விரதத்தை கடைபிடித்து வரும் பிரதமர் மோடி அவர்கள் இந்த 11 வெறும் கட்டந்தரையில் படுத்து உறங்குவதாகவும் வெங்காயம் பூண்டு முதலியவற்றை உணவில் சேர்ப்பதை தவிர்த்து வருவதாகவும் தினமும் இளநீர் மட்டுமே அருந்தி வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. அதன்படி தமிழகம் வந்துள்ள பிரதமர் மோடி அவர்கள் 2 கட்டாந்தரையில் தான் படுத்து உறங்குவார் என்று கூறப்படுகிறது. மேலும் கடும் விரதத்தை கடைபிடித்து வரும் பிரதமர் மோடி அவர்கள் இரவில் வெறும் இளநீர் மட்டுமே அருந்திவிட்டு படுப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இது பாஜகவினருக்கு நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருந்தாலும் ஒரு பக்கம் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. தமிழகம் வருகை புரிந்துள்ள பிரதமர் மோடி அவர்களது இந்த பயணத்திட்டம் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிற